மே அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணொளியில் காண இருப்பது ஆறுமுக சுவாமி விருத்தம். ஆறுமுக சுவாமி விருத்தம் என்பது பழனிமலை முருகன் மீது பாடப்படும் பாட்டு. இது பெரும்பாலும் வழிநடை பயணம் போகும்போது பாடப்படும். இதை தினந்தோறும் பாராயணம் செய்தால் அவரவர் நினைத்த காரியம் நன்றாக முடியும். ஆறுமுக சுவாமி விருத்தமானது இந்த காணொளியில் பாடல் வரிகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் பாராயணம் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆறுமுகமும் பன்னிரண்டு கையும் மேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்போம், எங்கள் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யோம், எங்கள் ஜெகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா முருக சரவண பவனே கார்த்திகேயா, எங்கள் முக்கணனார் புத்திரனே புத்திரவேளா, இருவருமே உனை பணிந்தோம் பழனி வேளா, இது சமயம் அடியாரை இரட்சிப்பாயே. இந்த மயிலேறி விளையாடும் சுப்பிரமணியம், இந்த வடிவேளா உன் பாதம் நம்பினேனே, இந்த உயிரந்து அபகீர்த்தி ஆகும் வேளை உன் செயலா, இது சமயம் உயிரை காப்பாய், இங்க தயவாக வினிமேலும் உயிரை காத்து, எங்கள் சண்முகனே அடியார் தன் துயரம் தீர்ப்பாய், வைபோக மானமலை பழனி வேளா இங்க வரமளித்து உயிர் காத்து ரட்சிப்பாயே. அங்க வருத்தும் அடியார் உயிரை காக்கும் தெய்வம், பையகத்தில் வேறொருவர் இல்லை என்றே அறிந்து நான் உனை பழிந்தேன் சுப்பிரமணியா, ஆதரித்து பிராணபயம் திருமையா, திரிந்தளைந்து ஆறு மூன்று திங்களாக சிறையிலிருந்து களை பூண்டு சின்னமானேன், பறந்து வரும் மயிலேறும் பழனி வேளா இங்க பண்பாக உயிர் காத்து ரட்சிப்பாயே. பெருவேங்கை புலி பிடித்த பசுவை போல பிதிர்களங்கி மனம் தளர்ந்து புலம்பினோமே, இங்க இருவருமே உனை கூவ செவி கேளாதோ, இது சமயம் தாமதமா இருக்கலாமோ, குருவாகி தந்தை தாய் நீயே ஆகி குமரேசா பிராணபயா திருமையா, முருகேசா இது சமயம் பழனி வேளா முன்வந்து உயிர் காத்து ரட்சிப்பாயே. பாம்பின் வாய் சிக்கியதோ தேரை போல இங்க பதை பதைத்து வாடுகிறோம் பாளர் நாங்கள், தேம்பியே புலம்புகிறோம் துயரமாகி, எங்கள் தென்னவனே உன் செவிக்கு கேளாதோதான், நான் புவியில் உனை நம்பி மகிழ்ந்திருந்தேன், நாயனுக்கு அபயமர நியாயமோதான், எங்கள் சாம்பசிவ புத்திரனே பழனி வேளா சமயம் இது உயிர் காத்து ரட்சிப்பாயே. வலையில் அகப்பட்ட உயிரது போல மயங்குகிறோமே வடிவேளா, இது சமயம் துயரம் தீர்ப்பாய், கொலைகளவு பாதகங்கள் பொய்யிருந்ததெல்லாம், கொடுபலிகள் வஞ்சனை பிள்ளி சூனியமெல்லாம், தொலையாத சிறுபிடி நோய்வல் வினைகள் எல்லாம் துரத்தும் ஐயா மயிலேறும் சுப்பிரமணியா, மலையில் உரை வாசனி பழனி வேளா இங்கு வரமளித்து உயிர் காத்து ரட்சிப்பாயே. நாகமதுகருடனை கண்டடைந்தாற் போல் நான் பயந்து அழைத்துரும்பாய் அழைகிறேனே, ராகமது திருமையா தவிக்கும் வேளை சண்முகனே, இது சமயம் அடியேனுக்கு. மேகமது பயிர் புதவி செய்தாற் போல வேளவனே பிராணபயம் திருமையா, வேகமுடன் வரவேணோம் பழனி வேளா வினை தீர்த்து உயிர் காத்து ரட்சிப்பாயே. பூனை கையில் சிக்கியதோர் கிளியை போல புலம்புகிறோம் பிராணபயம் மிகவும் ஆகி, நானடிமை உள்நம்பி இருக்கும் வேளை நாயகனே பாராமுகமாய் பார்க்கலாமோ,
மானின்ற வள்ளியம்மை தெய்வானை மணாளாம். சரவணனே கருணை செய்வாய், காணமயில் வாகனே பழனி வேளாம், கடவுளே உயிர் காத்து ரட்சிப்பாயே. தூண்டில் அகப்பட்ட உயிரது போல துடிக்கிறேனே சுப்பிரமணியா, இது சமயம் அடியேனுக்கு வேண்டுவரம் கொடுப்பதற்கு பார்த்து நீயே, வேறொருவர் இல்லை என்று நம்பினேனே. மீண்டும் ஒரு மினி தீர்த்து துயரம் தீர்ப்பாய் வேளவனே சூரசங்காரா சிங்கார வேளா, ஆண்டவனே உனை பணிந்தேன் பழனி வேளா, படியாரை உயிர் காத்து ரட்சிப்பாயே. நஞ்சப்பட்டு விசமேறி மயங்குமா போல் நடுநடுங்கி கிடையென்று பயந்து நாங்கள் தஞ்சமென்றே உனை பணிந்தோம் திருத்தணிகை வாசா. சர்க்குருவே பிராணபயம் தீருமையா, பஞ்சகனை சிறை விடுத்து தடையை வாங்கி பரிகரித்து பதமே தந்து வஞ்சனைகள் செய்யாமல் பழனி வேளா, வரமளித்து உயிர் காத்து ரட்சிப்பாயே. அத்திமுகனிய முக்கணனு கிளைய வேளா, ஆறுமுகனி தணிகையிலே அமர்ந்த வாசா, வித்திரத்தில் பேசாத மூடனானும் வேளவனே நின்னருணர் கவியை போல, பத்துமே பதிகமாய் பாடி சொன்னேன் என் மீதில் பிழைகள் மன பொறுத்தே ஆழ்வாய், சத்தியமாய் உனைப்பணிந்தோம் எங்களையா, சண்முகனே அடியாரை ரட்சிப்பாயே.